لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்பிற்குரிய எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை நிச்சயமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழும்பி சொர்க்கத்தில் அபிமானிகளோடு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மில் ஒவ்வொருவருக்கும் தவிர்க்க முடியாத, அதே நேரத்தில் நாம் விரும்பாத சம்பவங்களில் ஒன்றுதான் மரணம் என்கிற ஒரு சம்பவம். நாம் அவ்வப்பொழுது பார்க்கின்ற, கேள்விப்படுகின்ற பல்வேறு திடீர் மரண சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை உலுக்கி எடுக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கி தருகின்றார். ஆதம் நபியிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரை இந்த உலகத்தில் வாழ்ந்த இறை தூதர்கள் முதற்கொண்டு சொர்க்கவாசிகளாக அல்லாஹுடைய ரசூலுடைய நாவிலிருந்து பாராட்டு பெற்ற நபித்தோழர்கள் வரை எல்லோரும் இந்த பூமியில் குறிப்பிட்ட ஆயுள் காலம் வரை வாழ்ந்து விடைபெற்று சென்றிருக்கிறார்கள். மரணம் என்பது நம்முடைய வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்று, ஓடி ஒழிய முடியாது, அதை விட்டு பெருந்தோட முடியாது, அது முற்றிலும் வராமல் நம்மை நாம் பாதுகாக்கவும் முடியாது, அது நிச்சயமாக்கப்பட்ட ஒன்று. மரணம் நமக்கு வராமல் இருக்க வேண்டுமானால் நாம் இந்த பூமியில் பிறக்காமல் இருக்க வேண்டும். என்றைக்கு நாம் இந்த பூமியில் பிறந்தோமோ அன்றைக்கே அல்லாஹ்வுத்தாலா நான் எப்பொழுது இந்த பூமியிலிருந்து விடைபெறப் போகிறேன் என்கிற தேதியையும் கிழமையையும் வருடத்தையும்
ஏன் இடத்தையும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்மானித்து விட்டான். அந்த தீர்மானத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்தில் எண்ணற்ற சக்தி வாய்ந்த, சக்தி குறைந்த பல்வேறு படைப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். வானத்தில் பறக்கின்ற பறவை இனங்களானாலும், நீரில் வாழ்கிற உயிரினங்களானாலும், தரையில் ஊர்ந்து செல்கிற உயிரினங்களானாலும், மனிதர்களானாலும் ஜிங்களானாலும், எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, ஒரு தேதி உண்டு, ஒரு கிழமை உண்டு. இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் எப்படிப்பட்ட மரணத்தை எதிர்பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட மரணத்திற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட மரணத்தை அல்லாஹ் விரும்புகிறானோ அந்த விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு ஒரு பொருத்தமான ஜும்மாவுடைய நாள் என்றால், நிறைய மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள், அவர்களுக்கு எந்த ஒரு லட்சியமும் கிடையாது. இன்றைக்கு கூட உலகத்தின் பல நாடுகளிலும் இன்றைக்கு திரையரங்கிலே முதல் முதலில் வெளியாக இருக்கின்ற ஒரு சினிமா துறைக்கு, சினிமா படத்திற்காக நிதி அரை கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டர் தூரத்திலெல்லாம் மக்கள் தொலை தூரத்திலே நின்று கொண்டு அந்த சினிமா அரங்குகளை நிரப்புவதற்குரிய முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். எந்த ஒரு லட்சியம் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. எல்லோரும் உண்ணுகிறோம், உறங்குகிறோம், ஓய்வெடுக்கிறோம், உல்லாச வாழ்வை அனுபவிக்கிறோம், ஊர் சுற்றுகிற பயணங்களை மேற்கொள்கிறோம், ஆயுள் காலம் முடிகிறது, கண்களை மூடுகிறோம், உயிர் பிரிகிறது, நமக்கும் மரணம் ஏற்படுகிறது. இந்த மரணம் ஒரு அர்த்தமற்ற மரணம். எல்லா உயிர் ஜீவராசிகளுக்கும் அப்படித்தான் மரணம் ஏற்படுகிறது. எல்லா உயிர் ஜீவராசிகளைப் போல எனக்கும் எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து நான் மரணித்தால் அந்த உயிரினங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலக்கடு கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நான் மேன்மைக்குரிய படைப்பாக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாமெல்லாம் ஒரு சிறந்த படைப்பாம். எல்லா படைப்பினங்களை காட்டிலும் அல்லாஹ் விரும்புகிற ஒரு படைப்பாம், சக்தி வாய்ந்த படைப்பாம், மிகச்சிறந்த படைப்பாக திகழ்கிற நாம் மிகச்சிறந்த ஒரு மனிதனாக வாழாமல் மரணித்தால் படைப்புக்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். எப்படியும் வாழ்ந்து எப்படியும் மரணித்தால் அது மன்னரை வாழ்வையும் வறுமை வாழ்வையும் சேர்த்து அழித்துவிடும். அதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை, அது நம்முடைய லட்சியமும் அல்ல. வாழ வேண்டும் தான், மரணிக்க வேண்டும் தான், இஸ்லாத்திற்காக, மறுமைக்காக, சொர்க்கத்தை அடைவதற்காக, இந்த ரெண்டு கண் கொண்டு அல்லாஹ்வை மறுமை நாளில் பார்ப்பதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து நீங்களும் நானும் மரணிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். எனக்கு எந்த ஒரு லட்சியம் இல்லை என்றால் படைத்ததற்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். படைத்த அப்பு படைத்த நோக்கத்தையும் சொல்லிவிட்டான், இதற்காகத்தான் உங்களை நான் படைத்தேன் என்று. ஆக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் கழிந்து போன நிமிடங்கள் மட்டும்தான் எனக்குரியதை தவிர பேசி முடித்த மறு நிமிடம் எனக்குரியதல்ல, உங்களுக்குரியதும் அல்ல. மரணத்தை பொறுத்தவரையில் அது சொல்லிக் கொண்டு வராது. மரணத்தை பொறுத்தவரையில் அதற்கு ஒரு காரணகாரியங்கள் கிடையாது. மரணம் வயோதிகளுக்கும் வரலாம், இளைஞர்களுக்கும் வரலாம், குழந்தைகளுக்கும் வரலாம், முதிய பருவத்தில் உள்ளவர்களுக்கும் வரலாம், நோயாளிகளுக்கும் வரலாம், ஆரோக்கியமானவர்களுக்கும் வரலாம், யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுதும் வரும். வந்தால் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த அழைப்பை இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படியானால்
எப்படிப்பட்ட மரணத்தை நீங்களும் நானும் விரும்ப வேண்டும்? எப்படிப்பட்ட மரணத்தை கழுவி இந்த உலகத்தில் நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லவர்களெல்லாம் மரணித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நல்ல ஜுமாவுடைய நாளில் உங்களுடைய சிந்தனைக்கு ஓரிரு சம்பவங்களை மட்டுமே நான் எடுத்துச் சொல்கிறேன். நேரம் மிக மிக குறைவான நேரம். அல்லாஹு தஆலா அவருடைய அருமறையா திருமறை குர்ஆனில் பல இடங்களிலும் இந்த மரணத்தை குறித்து அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். எதற்காக அல்லாஹ் ஞாபகப்படுத்தினாலும் படுத்தாவிட்டாலும் யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. நல்லவர்களுடைய உள்ளம் கொஞ்சம் பண்பட வேண்டும் என்பதற்காக, சைத்தானை விட்டு நாம் தூரமாக வேண்டும் என்பதற்காக, நம்முடைய உள்ளம் கொஞ்சம் அல்லாஹ்வுக்கு பணிய வேண்டும் என்பதற்காக, பாவம் செய்கிற மக்கள் கொஞ்சம் பாவத்தை நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக, நன்மை செய்கிற மக்கள் கொஞ்சம் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறான் திருக்குறானில். சோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் அவன் தான் உங்களுக்கு படைத்தான். மரணமும் வாழ்வும் நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழப்போகிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக, அந்த வறுமை வாழ்வுக்காக இந்த உலகத்தை எப்படி நீங்கள் செம்மைப்படுத்துகிறீர்கள் என்று பார்ப்பதற்காக, வறுமைதான் லட்சியம் என்று வாழ்கிறவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், வறுமையை பொய்ப்பித்து வாழ்கிறவர்கள் எப்படி வாழப்போகிறார்கள் என்பதை தீர்மானிப்பதற்காக அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தலியே முழுவதும் ஐயக்கும் அரசனாமரா, மரணத்தையும் வாழ்வையும் உங்களுக்கு நான் தான் படைத்தேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மரணம் இந்த துனியாவில் நிச்சயமாக்கப்பட்ட ஒன்று. மரணம் இல்லாத, நோய் இல்லாத, முதுமை இல்லாத ஒரு நிரந்தரமான வாழ்வு என்பது மறுமையில் மட்டும்தான். நரகவாசிகளுக்கும் மரணம் இல்லையா, சொர்க்கவாசிகளுக்கும் மரணம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. நரகவாசிகளுக்கு மரணம் இல்லை, காரணம் கடைசி வரை அந்த அதாவை அவன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. சொர்க்கவாசிகளுக்கு மரணம் இல்லை, காரணம் கடைசி இன்பங்களையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. துனியாவை பொறுத்தவரையில் எல்லா ஆத்மாவுக்கும் மரணம் என்பது நிச்சயமாக உண்டு. அல்லாஹ்வின் விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு உயிரும் மரணிக்க முடியாது. நேரம் குறிப்பிடப்பட்டு விட்டது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு உயிரும் உடம்பிலிருந்து வெளியேறாது, அது நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. 252 பயணிகளை தாங்கி பறக்கிற ஒரு விமானத்தினுடைய விமான விபத்தில் ஒரு பச்சிளம் குழந்தைக்கு சிறுகாயம் கூட இல்லாமல் தப்பித்த வரலாறு இந்த பூமியிலே உண்டு. அல்லாஹ் நாட வேண்டும், உயிர் உடம்பில் இருந்து பிரிய வேண்டுமானால் அல்லாஹ் நாட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஸய்யதா, உயர்வான கோட்டையில் இருந்தாலும் சரி, உறுதிமிக்க கட்டிடத்தில் இருந்தாலும் சரி, அது நிகழ வேண்டும் என்று நான் தீர்மானித்தால் அது நடந்தேயே தீரும் என்று அல்லாஹ் சொல்றான். உறுதிமிக்க கோட்டையும் பூட்டிய கதவும் என்னுடைய மாணவர்களுக்கு ஒன்றும் தடையில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். நான் நாடினால் அது சம்பவித்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அது உங்களுக்கு பேர் அதிர்ச்சியை தரக்கூடியதாகவும் நிகழும், அது உங்களுக்கு மிகப்பெரிய துக்கத்தை ஏற்படுத்துகிற சம்பவமாகவும் நிகழும். நான் நினைத்தால் அது நடந்தே தீரும் என்று அல்லாஹ்வுக்குள் அழகு சொல்லி முடிக்கிறார். மனிதன் இந்த பூமியில் எங்கு மரணிப்பான் என்று நான் தான் முடிவு செய்ய வேண்டும், அவன் முடிவு செய்ய முடியாது. நான் எனது வீட்டிலே தான் மரணிக்க வேண்டும், எனது ஊரிலே தான் மரணிக்க வேண்டும், ஐந்தால தொழுகை நிறைவேற்றும் போது மஸ்ஜிதில் எனது உயிர் பிரியப்பட வேண்டும், உம்ராவின் பொழுதும் ஹஜ்ஜின் பொழுதும் இஹ்ராமுடைய ஆடை அணிந்த நிலையில் எனது உயிர் பிரியப்பட வேண்டும் விரும்பலாம், தவறில்லை. ஆனால் அல்லாஹ் நாட வேண்டும், இந்த பூமியில் ஒரு உயிர் எங்கு
பறிக்கப்பட வேண்டும், எந்த இடத்தில் பறிக்கப்பட வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன் என்றும் அல்லாஹு தஆலா அவருடைய அபிமரையாம் திருமறை குர்ஆனிலே கூறிவிட்டு ஒரு செய்தியை சொல்கிறான். تفرون منه فانه ملاقيكم ثم تردون الى عالم الغيب والشهاده فينبئكم بما كنتم تعملون. நீங்கள் எதை விட்டு வெறுண்டு ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்க கூடியதுதான். அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும். பின்னர் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிந்தானே அந்த அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னார். وَلَوْ يُؤَخِّرُ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا وَاللَّهُ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ. எந்த ஒரு உயிருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார், அதற்குரிய தவணை வந்து விட்டால் அந்த அவகாசம் கொஞ்சம் கூட முந்தவும் முடியாது என்று சொல்றார். وَلِكُلِّ أُمَّةٍ أَجَلٌ فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு கெடு உண்டு. அந்த கெடு வந்தால் அவர்கள் முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். லபரஸல் லதீன குதிப அலைஹிமுல் கத்லு இலா மலாகிஹிம். உங்கள் வீடுகளிலே நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் நீங்கள் கொல்லப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விதித்தால் அந்த இடத்திற்கு அல்லாஹ் உங்களை அழைத்து சென்றே தீருவான். உங்களுடைய உயிர் அல்லாஹ் நாடி பறிக்கப்பட வேண்டிய இடத்தை அல்லாஹ் தீர்மானம் செய்தால் நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களை அந்த இடத்திற்கு அழைத்து சென்றே தீருவான். இதெல்லாம் சக்தி வாய்ந்த வார்த்தைகள், நிகழக்கூடிய வார்த்தைகள். அல்லாஹ்வை அஞ்சுகின்ற மக்களுக்கு போதுமான வசனங்கள் இந்த வசனங்கள் எல்லாம். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ். ஆகவே ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஹத்த துகாதிஹி வலா தமுதுன்ன இல்லா வந்து முஸ்லிமோன். ஆகவே நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும். மரணம் தவிர்க்க முடியாத ஒன்று, ஓடி ஒழிய முடியாது. அது உங்களை துரத்திக் கொண்டே இருக்கும். எங்கிருந்தாலும் நிகழும், நிகழக்கூடிய இடத்திற்கு அல்லா உங்களை அழைத்து சென்றே தீருவார். நேற்று தானே அவர் அங்கே இருந்தார், பேசி எந்த ஒரு பயனும் இல்லை. முந்திய மாதம் தானே அங்கிருந்து எந்த பயனும் இல்லை. அல்லாஹ் கொண்டு வருவான். அமெரிக்காவினுடைய கடை கோடியில் எனது உயிர் பிரியப்பட வேண்டுமானால் அல்லாஹ் என்னை அந்த இடத்திற்கு அடைத்து செல்லுவான். இது அல்லாஹ்வுடைய சக்தி வாய்ந்த வார்த்தைகள். ஆக தவிர்க்க முடியாது, ஓடி ஒழிய முடியாது. மரணம் என்பது நிச்சயமாக்கப்பட்ட ஒன்று. அது எப்படிப்பட்ட மரணம்? யா அய்யுஹல் லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமுத்துன்ன இல்லா வந்தும் முஸ்லிமோன். ஈமான் கொண்டவர்களே, ஆகவே அல்லாஹுவை பயப்படுங்கள், உண்மையாக பயப்படுங்கள். மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக நீங்கள் மரணியுங்கள். அதற்கு தயாராக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே தவிர மரணத்தை கண்டு எங்கும் வெறுத்து வாழ முடியாது. என்னுடைய எப்பொழுது என்னை அழைத்தாலும் நான் அதற்கு தயார். என்னுடைய ரப் எப்பொழுது என்னை அழைத்தாலும் நான் அதற்கு தயார். அந்த ஒரு விசுவாசத்தோடு இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ வேண்டும். கொஞ்சம் பாவத்தை நிம்பாட்ட வேண்டும். தொடர்ந்து பாவம் செய்வது மூமின்களுடைய பண்பல்ல. பாவம் செய்கிற நேரத்தில் திடீரென அது நிகழ்ந்தால் கை சேதப்பட்டு பயனும் கிடையாது. இந்த உலகத்தில் நாம் நேசிக்கின்ற எத்தனையோ பேர்கள் நம் கண் எதிரே போய்கொண்டிருக்கிறார்கள். நடந்து முடிந்தாலோ பிரார்த்தனை செய்வதை தவிர வேறொன்றும் நமக்கு நடந்தாலோ நடந்த மனிதனுடைய உள்ளம் இகலா சமல்கள் தப்புவா அதை பொறுத்து அல்லாஹ்வுக்குள்ள அந்தஸ்துகள் உயரும். எப்படிப்பட்ட மரணத்தை இந்த துனியாவில் நாம் விரும்ப வேண்டும்? அல்லாஹ் சொல்றான், முஸ்லீமாக நீங்கள் மரணிக்க வேண்டும். அந்த மரணத்தை என்னிடத்திலே நீங்கள் விரும்ப வேண்டும், வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும், பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எதற்கெல்லாமோ பிரார்த்தனை செய்கிறோம், உண்மைதான். அதன் ஊடாக அல்லாஹ்வே முஸ்லீமாக வாழும் போது என்னுடைய உயிர்களை கைப்பற்றியால்தான், சாலிகான அமல்களை செய்கிற நிலையில் எங்களை கைப்பற்றியால்தான், உன்னுடைய கோபம் எங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கும் போது இப்படி உயிரை கைப்பற்றாதையால்தான் உன்னுடைய கருணையும் உன்னுடைய கிருபையும் உன்னுடைய அரணமைப்பும் உன்னுடைய சந்தோஷ பார்வையும் எங்கள் மீது விழும் போது உயிர்களை நீ கைப்பற்றியால்தான் அல்லாவிடத்திலே முறையிடலாம். அவர்களும் அல்ல,
யா நபி இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்கும் உத்தீன ஃபலா தமுத்துன் இல்லா அன்தும் முஸ்லிமூன். இப்ராஹிம் நபி, இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸலாம் போன்ற எல்லா நபிமார்களும் இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகளிலே வந்த மக்கள் எல்லாம் மக்களுக்கு வசியத்தாகவே சொன்னார்கள், நாமும் செய்ய வேண்டும் உயிரோடு வாழும்போது நாம் பாருங்கள் மக்களை அழைச்சி அடிப்படை சொல்லணும், மக்களே அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான். யா பனி, என்னுடைய அருமை மக்களே, இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்கும் தீன, அல்லாஹ் நமக்கு ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான், அந்த மார்க்கத்திலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஃபலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கும் போது முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று நபிமார்கள் தங்களுடைய மக்களுக்கு வசியத்தாகவே செய்துவிட்டு மரணித்திருக்கிறார்கள். மரணம் என்பது முக்கியமான ஒரு கட்டம், இந்த துனியாவில் இருந்து விடைபெறப் போகிற கடைசி நிமிடம், நமக்காக வேண்டி எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுகிற நேரம், கடைசி நேரம், துக்கத்தை வெளிப்படுத்த வேண்டியது அவருடைய கடமை, சாலிகான மரணமாக மரணிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவேதான் நமக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்த்து விட்டு மரணித்த உத்தம சீரர்களுடைய மரண சம்பவத்தை கொஞ்சம் நீங்கள் சிறிதாழ்த்தி கேட்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட ஒரு தொடர், 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேச வேண்டும், அவருடைய சிறப்பை பற்றி மட்டும். அவர் உயிரோடு வாழும்போது அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்ய அல்லாஹ் அந்த பிரார்த்தனை எப்படியெல்லாம் அங்கீகரித்திருக்கிறான் என்பதை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்கிறேன். புகாரி வருகிற 1890 செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த ஒரு துஆவை பாருங்கள், அல்லாஹும்ம ரிஸ்க்னி ஸஹாதத்தன் ஃபீ ஸபீலிக், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் வீர மரணம் அடைகிற பாக்கியத்தை எனக்கு நீ தந்தருவாயாக. இது ஒரு வார்த்தை. இரண்டாவது வார்த்தை, எத்தனையோ சஹாபாக்கள் போர்க்களங்களிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு எங்கெல்லாமோ அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இறந்து. இரண்டாவது அந்த தோழர் செய்கிற பிரார்த்தனை, எனக்கு வீர மரணமும் எனக்கு நீ தர வேண்டும், அது உன்னுடைய தூதர் எந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த பூமியில் நிகழ வேண்டும், மதீனாவில் நிகழ வேண்டும். மதீனாவிலே உயிர் பலி என்பது ஹராமாக்கப்பட்ட ஒன்று, இருந்தும் கூட இவர் சொல்லுகிறார் எனக்கு ஜிஹாத் என்கிற மரணம் இந்த மதீனாவில் எனக்கு நிகழ வேண்டும். அல்லாஹ் துஆவை அங்கீகரித்தானா இல்லையா? தொழும் பொழுது ஒரு யூதனால் குத்துப்பட்டு மௌத்தா போகிறார். தொழுகைக்கு இருக்கும் போது ஒரு யூதனால் விஷம் கடவிய கடவிய கத்தியால் குத்தப்பட்டு ஷஹீதாக மஸ்ஜித் நபவியிலே விழுந்து மரணிக்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும். அவர்களை போல் நம்மால் வாழ முடியாவிட்டாலும், யா அல்லாஹ் எனக்கு முஸ்லிமான மரணத்தை தாய், உன்னால் பொருந்திக் கொள்கிற அடியானாக நான் இருக்கும் பொழுது எனது உயிரை நீ கைப்பற்றியா அல்லாஹ். நல்லவர்களெல்லாம் நம்முடைய மரணத்திற்காக வேண்டி உளப்பூர்வமாக பிரார்த்தனை செய்கிற பாக்கியம் பெற்ற நிலையில் மரணித்தால் நாம் தான் பாக்கியசாலி, நாம் தான் பாக்கியசாலி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி குத்துப்பட்டு மரணித்து விட்டார். மரணித்த உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள், எல்லா தோழர்களும் சூழ்ந்து நின்று கொண்டு, யாரெல்லாம் சொர்க்கவாசிகள் சூழ்ந்து நின்று கொண்டு அவருக்காக வேண்டிய அழுது அழுது பிரார்த்தனை செய்கிற நேரம் அந்த நேரம், திடீரென நான் பார்த்தேன் ஜனாசாவுடைய தொழுகை முடிந்து எல்லோரும் ஜனாசாவை தூக்குகிற நேரம், எனது தோளிலே கை வைத்துக் கொண்டு நானே அதிர்ந்து போகிற வகையில் சத்தமிட்டு ஒரு தோழர் பிரார்த்தனை செய்தார். நான் திரும்பி பார்த்தேன், அது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தார். யார் அந்த அலி? யார் அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? அல்லாஹும் அவரை நேசித்தாரா? அவரும் அல்லாஹுவை நேசித்தாரா? அப்படிப்பட்ட ஒரு தோழர். ஃபத்ரஹம் அலா உமர், உரத்த குரலில் அவர் செய்கிற துஆவை பாருங்கள், ஃபத்ரஹம் அலா உமர், உமர் அவர்களுக்கு அல்லாஹ் கருணை புரிவானாக, உமர் அவர்களுக்கு அல்லாஹ் கருணை புரிவானாக. வகால மா ஹல்லத் அஹதன் அஹப்ப இலைய அன் அல்கல்லாஹ் பிமஸ்லி அமலிஹி மின், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன்,
நல்ல செயலோடு அல்லாஹ்வை சந்திப்பதற்கு எனக்கு முன்மாதிரியான ஒரே மனிதர் இந்த உமராகத்தான் இருப்பார். எனக்கு நன்றாக தெரியும், இந்த உமருடைய மரணம் மதீனாவில் தான் நிகழும். அவர் அடக்கம் செய்யப்படுகிற இடம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பக்கத்தில் தான் அடக்கம் செய்யப்படுவார் என்றும் எனக்கு தெரியும். ஏன் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவார், நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கரும் உமரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நானும் அபூபக்கரும் உமரும் இங்கே சென்றோம், குறித்து பேசுவாரோ அப்பொழுதெல்லாம் இந்த உமரை இணைத்து இணைத்து பேசுவதன் மூலம் நான் அறிந்து கொண்டேன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பக்கத்தில் தான் இவர் அடக்கம் செய்யப்படுவார் என்று. இந்த மாதிரி பாக்கியம் யாருக்குமே கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போர் முடிந்த பிறகு அந்த ஹுனைன் போருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு ஆமீர் அவர்களை தளபதியாக நியமித்தார்கள். அபு ஆமீர் அவர்கள் யார்? அபு ஆமீர் அப்துல்லா பின் கைஸ் அவர்களுடைய தந்தையினுடைய சகோதரர். ஹுனைன் போர் முடிந்து அவரை தளபதியாக நியமித்து ஹுனைன் போருக்கு ஹுனைன் போர் முடிந்த பிறகு வேற ஒரு போருக்கு அனுப்புகிறார்கள். போரிலே கடுமையாக தாக்கப்படுகிறார், சகிதாகப்படுகிற நேரம் அப்பொழுது அப்துல்லா பின் கைஸ் அவர்களை அழைத்து நீதான் இனி மக்களுக்கு தளபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நியமித்து விடுகிறார். நியமித்து விட்டு மதீனா சென்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்னுடைய சலாத்தை நீ சொல்ல வேண்டும், எனக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே பிரார்த்தனை செய்ய சொல்ல வேண்டும். ரெண்டு வசியத்தை செய்து தளபதியாக நியமித்து அபு ஆமீர் அவர்கள் இறந்து போய்விடுகிறார்கள். சம்பவம் முடிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார் அந்த தோழர். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அபு ஆமீர் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள், உங்களிடத்தில் அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே எழுந்தார்கள். படுக்கை அறையில் இருந்து எழுந்த உடனே உதவி செய்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ثم رفع يديه இரண்டு கரங்களையும் உயர்த்தினார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். فقال اللهم اغفر لي உபை இப்னு ஆமீர், யா அல்லாஹ், உன்னுடைய படைப்பினங்களிலேயே மிகச்சிறந்த ஒரு அந்தஸ்துக்குரியவராக அவரை நீ மறுமையிலே ஆக்குவாயாக. அந்த துவாவினுடைய அந்த அழுத்தத்தையும் துவாவினுடைய அந்த உயிரோட்டத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்த அந்த சக்தி வாய்ந்த வார்த்தையையும் அந்த தோழர் பார்த்து விட்டு சொல்றார், ஃபக்ல்து வலி ஃபஸ்தஃபிர், யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள், ஃபக்ல்து வலி ஃபஸ்தஃபிர், யா அல்லாஹ், எனக்காக வேண்டியும் துவா செய்யுங்கள் என்று சொன்னவுடன் அப்துல்லா பின் கைஸ் அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். கால اللهم اغفر لي عبد الله ابن قيس, يا الله عبد الله ابن قيس அவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. واذحله يوم القيامه مدخلا كريم, அவரை மறுமை நாளில் கண்ணியமான ஒரு இடத்தில் நீ எழுப்புவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். பொதுவாக சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வினை எப்படி திருப்பி படித்து பார்த்தாலும் சரி, ஒரே லட்சியம்தான், மௌத்தா போகும்போது எப்படியாவது முஸ்லீமா மௌத்தா போகணும், மௌத்தா போகும்போது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனைக்கு ஆளாகணும், மௌத்தா போகும்போது அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நிலையில் மரணிக்கணும், மௌத்தா போகும்போது இந்த உலகத்தில் வரலாறு